ஹாய், வெல்கம் பேக் டு சிவில் அண்ட் டெக். ஃபார்மிங் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான ஒரு பேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். கிங் ஃபிஷர். என்ன ஞாபகம் வரும்னா, ஃபிஷர்ஸ் ஹண்ட் பண்ணி சாப்பிடற ஒரு பேர்ட் அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா இதோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பார்த்தோம்னா, நார்மலான பேர்ட்ஸை விட இது செம்ம வித்தியாசமா யூனிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை பத்தி எலாபரேட்டா இந்த வீடியோல பாக்கலாம். காற்று, ஆகாயம், இந்த அஞ்சுல மூணு எலமெண்ட்ஸ சுத்தி சுத்தி தான் இதோட வாழ்க்கையே நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, கிங்ஃபிஷரோட என்வாயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாஸ் கிட்டே தான் வாழும். அங்கதான் ஃபிஷஸ் பிடிச்சு சாப்பிடும். ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்க ஃபிஷஸ் தான் இதோட மெயின் ஃபுட்னே சொல்லலாம். ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் நம்பி இருக்க ஒரு பேர்டுன்றதுனால இப்போ கிங்ஃபிஷர் அழிஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸே இப்போ கம்மியாகிட்டே வருது எர்த்ல. எல்லா பேர்ட்ஸும் ட்ரீல தான் கூடு கட்டும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா சிலது கிரவுண்ட்லயும் கட்டும். ஆனா கிங் ஃபிஷர் ரொம்ப வித்தியாசமா அண்டர் கிரவுண்ட்ல கூடு கட்டி முட்டையிடும். இதோட கிளப் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 to 5 சிக்ஸ் இருக்கும். ஒரு சிக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 5 ஃபிஷஸ் சாப்பிடும். இதுங்களோட க்ரோத் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 month. 1 month அப்புறம் ஒவ்வொரு சிக்ஸும் இண்டிபெண்டா தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிடும். தேர்ட் எலிமெண்ட் ஆன ஏர் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஸ்கை டைவர்னே சொல்லலாம். இதோட ஃபிளைட் ஸ்பீட் மட்டுமே பார்த்தோம்னா 70 mph. ஸோ கண்டிப்பா பறந்து, அதாவது ஹாக்னால இதை அட்டாக்கே பண்ண முடியாது. ஸோ த்ரீ எலிமெண்ட்ஸ்லயும் மாஸ்டரான நம்ம பேர்ட் கிங்ஃபிஷரை பத்தி நிறையவே பார்த்தோம். இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்டிங் பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணிட்டு ரெய்ஸ் பண்ணிட்ட பிறகு விண்டர் சீசன் கரெக்டா அந்த டைம் வரும். அந்த டைம்ல ரெண்டு பேரண்ட்ஸும் தனித்தனியா செப்பரேட் ஆகி வார்மர் கிளைமேட்ஸுக்கு போயிடும். இங்கதான் வண்டர்ஃபுல்லான நேச்சர் பியூட்டியே இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ப்ரீடிங் சீசனும் அதே பிளேஸுக்கு அதே நெஸ்ட்டுக்கு வந்து அதே பேர் ப்ரீட் ஆகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரெய்ஸ் பண்ணும். இது மாதிரி இன்னும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான பேர்ட்ஸ் பத்தி நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். அது தெரிஞ்சுகிட்டே இருக்கணும்னா உங்களுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் எங்க மேல லவ் அதிகமாச்சா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறது இருக்கும். இட்ஸ் சிவில் அண்ட் டெக் ஃபார்மிங் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ். டேக் கேர், பை பை.